I was saying.
விசுவாச குடும்பங்களையோ நம்முடைய இந்திய தேசத்தின் மக்களையோ நம்முடைய தமிழ்நாட்டு மக்களையோ அதிகாரிகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ள தன்னுடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். நம்முடைய பாதங்கள் கள்ளில் இடராதுபடி காத்துக்கொள்ள அப்படி மகிமையால் கர்த்தர் நம்மை நிறைத்து நடத்துவா. உன்னதமானவுடைய சட்டையின் நிழலுக்குள் நாம் மறைந்து கொள்ளுவோம். இந்த வாரம் முழுவதும் அவருடைய சட்டையின் நிழலுக்குள் மறைந்து செல்ல தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. கவலைப்படாதீர்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலராக விடுதலை கொடுக்கக்கூடியவராக, பாவத்திலிருந்து மாத்திரமல்ல சகல நோயின் சாபங்களிலிருந்து தேவன் நம்முடைய தேசத்தின் நம்முடைய விசுவாச குடும்பங்களையும் அவர் காத்து நடத்தக்கூடிய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்தலாம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் உயர்த்துகிறேன் சொல்லி உயர்த்துவோ. கைகளை தட்டி இருக்கிற இடங்களில் கைகளை தட்டி பாடி உயர்த்தலாம். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுளே, நான் கைவிடப்படுவதில்லை. என்
பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருபை நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை உம்மாரே ஒரு சேனை நிறைந்திருக்கும் சொல்லுங்க நான் உம்மை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை அவருடைய கிருபை நம்மை தாங்குவோம் புலம்பல்களால் ஆனந்த கழிப்பாய் அவர் நிச்சயமாய் மாற்றுவார் தீவிரமாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார் நேற்று ஒரு தம்பி அண்ணன் கேட்டான் கிருபை நான் என்ன பாஸ்டர் கிருபை எப்பொழுது எங்களுக்கு செயல்படும் அந்த கிருபை எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில செயல்பட முடியுமா கிருபை என்பது தகுதியில்லாத ஒருவனுக்கு அருளப்படும் ஈவுப்பா கலங்காத அது தக்க சமயத்தில் தகுந்த நேரத்தில் அது உனக்கு உதவியாய் மாறும் இரக்கத்தோடு சேர்ந்து அந்த கிருபையும் உனக்கு வெளிப்படும் தகுதியில்லாத உன் வாழ்க்கையை தேவன் தகுதிப்படுத்தி அந்த கிருபையினாலே தேவனுனை நிரப்பி நடத்துவார் அந்த கிரேஸ் உன் வாழ்க்கையில அற்புதமாய் விளங்கும் அந்த மெர்சி அந்த இரக்கம் உன் வாழ்க்கையில அளவில்லாமல் கத்த ஒற்றுவார் கலங்காதேன்னு சொன்னேன் அந்த கிருபை உன்னை நிரப்போம் அந்த கிருபையினாலே வாழ்ந்திருக்கவோ சுகித்திருக்கவோ வாழ்வடைந்திருக்கவோ கர்த்தர் உனக்கு உதவி செய்வான் உலகத்தில் பலருக்கு கிருபை இல்லாம போயிருக்கலாம் கர்த்தருடைய கண்களில் எப்படி நோவான்கிற பக்தனுக்கு கிருபை கிடைத்ததோ அப்படியும் தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கிருபை கிடைக்க பண்ணுவாராக தேவன் நிச்சயமா அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணுவார் கலங்காதீங்க அவர் நம்மை பலப்படுத்தி நடத்துகிற ஆண்டவர் எனக்கு ஒரு நேசர் உண்டு அந்த நேசரை நான் பற்றி கொள்ள எனக்கு உதவி செய்ய சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடி கத்தரி உயர்த்தலாவார் எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர் இயேசு ராஜா அவர் தான் எனக்கு புகழிடம் அந்த இயேசு ராஜா எல்லா பலவீனங்களையும் மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஒரு நேசர் உண்டு அவர்தான் இயேசு ராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜா எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் இயேசு ராஜா சேர்ந்து பாடுங்க ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜா அவர்
நல்லவ சவ வல்லவ அன்பு நிறைந்தவ சொல்லுக அவர் நல்லவ சவ வல்லவ அன்பு நிறைந்தவ என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார் வேதனைகளை அவர் பார்க்கிறார் உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார் ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் பதிலை தருகிறார் அவர் நல்லவர் சவ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சவ வல்லவர் அன்பு நிறைந்தவர் சொல்ல எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் இயேசு ராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜா அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே எத்தனை நேரத்தில் பலனை தருகிறார் எத்தனை நேரத்தில் சுகத்தை தருகிறார் சுகத்தை தருகிறார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அன்பு நிறைந்தவர் எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் இயேசு ராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜா நல்லவர் நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு அடைக்கலம் உண்டு ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு சுகம் தருவா சுகத்திற்காய் போராடி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளை தனிமையிலே கடந்து உழந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளை தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போவாது அவருடைய மறந்தாரோ என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிறார் இந்த காலவழியில் ஆண்ட உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் உன் குடும்ப சூழ்நிலைகள் இருக்கிற இடுக்கண்களை நான் மாற்ற உன்னோடு நான் கூட இருக்கிறேன் உன் துக்க நாட்களை முடித்து வைக்க நான் உன்னோடு இருக்கிறேன் உன் அழுகையை கழுப்பாய் மாற்றுவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் துவண்டு விடாதே துவள வேண்டாம் உடாய்த்து போயிருக்கிற உன் ஆத்மாவுக்கு தேவன் தன்னுடைய ஆவியின் பலனை உனக்குள் ஊற்றுகிறார் உன்னை உயிர்ப்பிக்க தேவனுடைய பலப்படுத்துகிறார் நேசர் உன் அலைச்சல்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார் அந்த தேவனுடைய அலைச்சல்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார் உன் கண்ணீரை அவருடைய கணக்கில் வைத்து வைத்திருக்கிற ஆண்டவர் இது ஏற்ற நேரமாய் உனக்கு உதவியாய் மாற இது ஏற்ற காலங்களாய் உனக்கு மாற அவர் தயவு செய்யக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார் அவர் தயவு செய்கிறார் கலங்காத இது ஏற்ற நேரம் உன் பலவீனங்களிலிருந்து நீ விடுதலை ஆக்கப்படுவதற்கும் உன் துயர சம்பவங்களிலிருந்து நீ மீண்டு வருவதற்கும் தேவனுடைய பலப்படுத்துவான் தேவனுடைய பலப்படுத்துவான் தேவ கிரியைகள் உன்னை தாங்கி நடத்தும் தேவ பிரசனம் உன்னை தாங்கி நடத்தும் அன்பான தேவ பிள்ளைகளே வீட்டுக்குள்ளே நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா இயேசு உங்க கூட இருக்கிறா உடைய படுக்கையிலே புலம்பிக் கொண்டிருக்க உங்க அருகாம இயேசு இருக்கிறார்
உடைய நோவை எல்லாம் எடுத்து விடுவான். அந்த நோவுக்கு காரணமான எல்லா பலவீனங்களும் இப்போது உடைய சரீரத்திலிருந்து நீங்கும்படியாக அவருடைய தழும்புகள் உங்கள் மேல் அமருகிறது. அவரே உங்களுடைய நம்பிக்கையின் பலனாய் மாறுவதற்கு இடம் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகுவதற்கு அவருடைய காயப்பட்ட கரங்களை உங்கள் மேல் அமர்த்துகிறார். அவர் வைக்கிறார் உங்களுடைய காயப்பட்ட கரங்களை உங்கள் மேல் வைக்கிறார். விடுதலை உண்டாக கத்த நடத்துவோம். செட்டை நிழலுக்கு உங்களை மறைத்து நடத்துவோம். ஆண்டவரே, இந்த கால வழியில பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்க செட்டை நிழலுக்கு மறைத்து வைத்துக்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் பலவீனமா வீடுகளிலே அமர்ந்திருக்கிறார்களோ, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களோ, சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள், அப்பா அம்மாவா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மாமனார் மாமியாரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஆண்டவரே பலவீனத்தோடு ஆஸ்பத்திரியில் வீட்டில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் முழு குடும்பங்களையும் கத்த வேல் எடைத்து பாதுகாத்து அவருடைய பிராணன் நம்முடைய பார்வையில அருமையாக எண்ணப்படுவதாக. ஆண்டவரே, ஆக்சிஜன் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது சொல்லி கவலையோடு போராடி கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் வீட்டிலும் ஆஸ்பத்திரிகளிலும் ஆம்புலன்ஸிலும் ஆண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தன் பலப்படுத்துவீராக. தெய்வ கிருபையினால் நிரப்பு விசேஷமாய் விசுவாச குடும்பங்களில் இருக்கிற எல்லாருடைய பலவீனங்களையும் இயேசப்பா மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்தான் அவளுக்கு சத்துவமாய் பலனாய் ஆண்டவரே எல்லா மரண கண்ணிகளுக்கும் அவளை தப்ப பண்ணுவீராக. கிருபையை வெளி சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, சுகப்பிரசவத்துக்காய் எதிர்நோக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதம், நல்ல சுகப்பிரசவம் உண்டாகட்டும். கடன் வாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கடன் வாரங்களிலிருந்து கத்திர விடுதலை ஆக்கி நடத்துவீராக. ஆண்டவரே, வியாபாரம் இல்லையே, குறிக்கப்பட்ட நேரத்தில் இவ்வளவுதான் எங்களுக்கு கிடைக்கிறது சொல்கிற ஆண்டு எல்லா சூழ்நிலைகளும் மாறி ஆண்டவரே அந்த நேரங்களிலே நல்ல இரட்டிப்பாய் ஆண்டு லாபகரமான காரியங்கள் கிடைக்க கத்திர உதவி செய்யும். தேசத்துக்குள்ளே ஆண்டவரே இந்த நேரத்தில் பணம் சம்பாதிக்கும்னு சொல்லி தவறாய் கையாளுகிற எல்லாரையும் ஆண்டவரே மனந்திரும்ப செய்யும். தேசத்துக்குள் ஆண்டவரே மனிதாபிமான அற்ற ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற எல்லா ஆண்டவரே மெடிக்கல் சம்பந்தமா இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர இதை தான் பயன்படுத்தி கொண்டு லாபகரமாய் சம்பாதிக்க வேண்டும் சொல்லி துணிகரமாய் நடக்கிற எல்லாரையும் ஆண்டவரே நீர் சந்தித்து இரட்சகராய் இருக்கிற நீர் அவளுக்கு கண்டித்து உணர்த்தி ஆண்டவருடைய தவறுகள் எல்லாம் ஆண்டவரை மன்னித்து மறந்து மறுபடியும் ஆண்டவரை மனிதாபிமான ஒரு சூழ்நிலை நடக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய அரசாங்கம் ஆண்டவரே எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதி ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாய் நடந்து கொள்ள நீர் உதவி செய்யும். அதற்கு முதல்வருக்கும் ஆண்டவர் அந்த மந்திரி சபைக்கும் எம்எல்ஏகளுக்கும் ஆண்டவர் நல்ல ஞானம் கிருபைகளை ஆண்டவர் தருவீராக. பொறுமை சகிப்புத்தன்மை தருவீராக. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசகர்களை கத்தர் எழுப்பி தருவீராக. தமிழ்நாடு முழுதும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்குங்க. இந்த தொற்று பரவல்கள் எல்லாம் ஆண்டவரே இரண்டாவது அலை மூணாவது அலை என்று சொல்லி ஆண்டவரை பெருகாதபடி எல்லாம் கன்றலாக கத்தர் கொண்டு ஆண்டவரை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு உடைய கரத்திற்கு இழுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அப்படியே எங்களுடைய தேசத்தின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தீவிரம் அடைந்திருக்க எல்லாவற்றையும் நீர் தீவிரமாய் சந்தித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் விலக்கி காத்திரல் வேடிச்சொல்லி ஜெபிக்கிறோம். சபை மக்கள் ஆண்டவர் ஏராளமான காரியங்களிலே ஆண்டவர் பெருக முடியாய். இந்த நெருக்கத்தின் காலத்தில் அவர்கள் ஆண்டவர் பெருக முடியாய் கத்த அவளோடு இருந்து வழி நடத்தும். ஆண்டவர் எல்லாம் தனிப்பட்ட அளவில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள், மனமடிவாய் இருக்கிற மக்கள், ஆண்டவரே ஸ்தோத்திர மனநோவாய் இருக்கிற மக்கள், ஆண்டவர் புத்தி சுவாதீனமாய் போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருக்க எல்லா மக்களையும் ஆண்டவர் இன்று பாதுகாத்து நல்ல மனநிலையோடு காத்து கொள்வீராக. நல்ல நினைவோடு இருக்க ஆண்டவர் நினை ஆற்றல் பெருக ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவை பிடித்து கொள்ள ஒன்றாய் மெய் தேவனை அறிகிற அறிவிலே ஆண்டு வளர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. எங்கள் வாழ்க்கையில் மாணுவேரே இந்த வரு
गुणमाक्कुम रच्चगरे नींगल कानुमुडियाई
தேவன் அந்த நாட்களில் உங்களுக்கு உதவி செய்வார். பலனற்று போனவனை குணமாக்கும் இரட்சகர், அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிற தெய்வமாயிருக்கிறார். அவருடைய வசனங்கள் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறது. அந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பித்து நடத்தும். இரட்சகரே, நம்மை உயிர்ப்பிக்கிற இரட்சகராயிருக்கிறார் இந்த இயேசு இரட்சகர். இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பலனற்று போன காரியங்களை பலப்படுத்த அவர், அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் உயிரோடு இருக்கிறார். பலனற்று போனவுடைய கிரியைகளை அவர் புதுப்பிக்க இரட்சகராகவே அவர் இருக்கிறார். மனுக்குலம் விழுந்தபோது தேவன் உலக இரட்சகராக பலனற்று போன மனிதனை, வழிதவறி போன மனிதனை மீட்க இயேசு நாமமுடைய இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசு இரட்சகர் இன்னைக்கு குணமாக்கக்கூடிய இரட்சகராயிருக்கிறார். உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களுடைய பலவீனங்களிலே அவர் உங்களை தாங்கி சுமந்து செல்வார். உங்களுடைய பலவீனங்களிலே அவர் இன்னும் உங்களுக்கு உதவியாக ஒத்தாசியாக எழுந்திரு நல்ல இரட்சகராயிருக்கிறார். அவரை நம்பி வந்தவர்களை கைவிட்டதில்லை. அவரை நம்பினவர்களை அவர் சோர்வுக்கு நேராக ஒப்பு கொடுத்ததும் இல்லை. சோர்விலிருந்தும் பலனற்ற சூழ்நிலிருந்தும் தேவனை விடுவித்து ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பலனற்று போயிருக்கிறேன்னு சொல்லி ஒருவளை முணங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய நினைவுகள் சேதப்பட்டிருக்கிறதோ, உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பலனற்று போன உங்களை இன்றைக்கு அவர் புதுப்பிக்கவும் ரட்சிக்கவும் உயிர்ப்பிக்கவும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அருகாமல் இருக்கிறார். உங்களுக்கு நல்ல தெய்வமாக அவர் இருக்கிறார். இந்த உலக இரட்சகர் இன்றைக்கு உங்களுடைய பலனற்று போன உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய அருள் மாறியை ஊற்றுகிறார். அவருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களிலே கிரியை செய்ய நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றார். அவருடைய வார்த்தை உங்களிலே இன்னைக்கு பலன் செய்ய நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்கள் என்றார். இந்த உலக இரட்சகராகிய இயேசு உங்களை குணமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிகளே, இயேசு இரட்சகரால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களே, பலனற்று போயிட்டேன்னு சொல்லி தவறான அறிக்கை செய்ய வேண்டாம். பலனற்றவனையும் அவர் குணமாக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். உங்களை பலப்படுத்துவதற்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய மகிமையான வழிநடத்தலை கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கும் ஆண்டவரே காத்து நடத்துவதற்கு அவர் வல்ல தேவனாயிருக்கிறார். கலங்காதீர்கள். சங்கீதக்காரன் சொன்னான், சங்கீதம் 84, நான் குழியில் இறங்குகளோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலான சொன்ன. ஏதோ ஒரு தாக்கம், ஏதோ ஒரு உச்சக்கட்ட வேதனை, ஏதோ ஒரு உச்சக்கட்ட கொடிய பலவீனம் அவனை தாக்கிய போது சொல்கிற வார்த்தையை பாருங்க, நான் குழியில் இறங்குகளோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலான சொன்ன. இன்னைக்கு அநேகர் இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எனக்கு எல்லாம் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, எனக்கு எல்லாம் மனுஷது ஒழுங்கு செய்யப்பட்டு விட்டது, இனி நான் வாழ்ந்து பயன் என்ன, இருக்கிற பலனெல்லாம் போய்விட்டது, இருக்கிற சத்துவம் எல்லாம் இடத்திலிருந்து போய்விட்டது, இருக்கிற செல்வம் எல்லாம் கரைந்து கொண்டு இருக்கிறது, வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாமல் போய் கொண்டிருக்கிற சொல்லி பலனற்ற கிரியைகளை இன்னைக்கு அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பலனற்ற வேளையிலும் குணமாக்கக்கூடிய இரட்சகரை நோக்கி பாருங்கள். இந்த சங்கீதக்காரன் சொன்னான், நான் குழியில் இறங்குகளோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போறான். பலனற்ற மனுஷனை போல் காணப்படுகிறீர்களா? இன்னைக்கு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பலனற்ற வேளையில உதவி செய்ய உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த இரட்சகர் உங்களுடைய பலவீனங்களை தாங்குவார். உங்களுடைய பலவீனங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். விடுதலை பண்ணி ஜெபியுங்கள், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. விடுதலையோடு
உலக இரட்சகரை பாருங்கள், பலனற்று போனவனையும் அவர் குணமாக்க நல்லவராயிருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவம் அவர். உடைய வாழ்க்கையில ஒருவேளை பரிசுத்த குறைவினாலே பலனற்று போன ஒரு நிலைமை இருந்திருந்தா, இன்னைக்கு அவைகளை சரி செய்ய இயேசு உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் குழியில் இறங்குகளோடு எண்ணப்பட்டு பலனற்று போன ஒரு மனுஷனை போல் ஆனேன் சொல்லி நீங்கள் தேவனுக்கு முன்பாக சொல்வீர்கள் என்றால், தேவன் உங்களை பலப்படுத்த, பலவீனங்களிலிருந்து உங்களை விடுதலாக்கி நடத்த அவர் இரக்கமுள்ள தேவன். அந்த வசனம் சொல்கிறது சங்கீதம் 6:2, என் மேல் இரக்கமாயிரும். எல்லா மனிதரிடத்திலும் இரக்கத்திற்காக தேடி அலைகிற நேரங்கள் உண்டு. ஆனால் நாம் நினைப்பது போல் இறங்காத இரக்கமற்றவர்களை நாம் ஏராளம் சந்தித்திருப்போம். ஆனால் இந்த இயேசு அப்படி அல்ல, அவர் என்னாலும் இறங்குகிற ஆண்டவர். ஜனங்களை கண்டு, திரளான ஜனங்களை கண்டு மனதுருகிற தேவன். பாடுகளிலும் கஷ்டத்திலும் வேதனையில் இருக்கிற ஜனங்களை கண்டு அவர் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். தனக்கு ஒரே மகன் தான், அந்த வாலிம மகன் மறித்த போது அந்த நாயினூருக்கு தற்செயலாய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போன போது தன்னுடைய இரக்கத்தை அந்த நாயினூர் உதவிக்கு அவர் வெளிப்படுத்தினார். முடிந்தது, பலனற்று போனேன் என்று சொன்ன, எல்லாம் முடிந்தது என்று சொன்ன சூழ்நிலையை உலக இரட்சகராய் இயேசு அந்த பலவீனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அந்த குடும்பத்துக்கு சேமத்தை, அந்த தாயாருக்கு சேமத்தை என் ஆண்டவர் கட்டளையிட்டார். அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். அவர் மகத்தான தேவனாயிருக்கிறார். அவர் மனதுருக்கமுள்ள இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அவர் இறங்குவார். பலனற்று போனவனை குணமாக்கும் இயேசு இன்றைக்கு உங்களை அழகாமல் இருக்கிறார். சோர்ந்து விடாதீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:12 இவ்விதமாய் சொல்கிறது, இயேசு அதை கேட்டு புனியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொன்னார். சுகிபீனமா இருக்கிறீர்களா? பலனற்று இருக்கிறீர்களா? சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் இருக்கிறார். உலக வைத்தியர்களும் ஆலோசனை சொல்ல மறந்திருக்கலாம். உலக வைத்தியர்கள் ஒருவேளை ஏதோ ஒரு மருந்து அதிகரித்து கொடுத்திருக்கலாம், அல்லது கொடுக்க மறந்திருக்கலாம். இந்த உலக இரட்சகராகிய வைத்திய, இந்த இயேசு என்கிற வைத்திய உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவதற்கு அவர் நல்ல வைத்தியராயிருக்கிறார். புனியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது எல்லாமல் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புனிகளோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு இந்த தொற்று பரவல்களினாலே சேதமடைந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய புனிகளை நீக்க இயேசு என்கிற வைத்தியர் இருக்கிறார். அவர் உங்களை சுகமாக்குவார். உங்களுடைய பலனற்ற சூழ்நிலையை இப்பொழுது பலப்படுத்த இந்த வைத்திய உங்களை குணமாக்குவார். வல்லமைக்குள் மறைந்து உங்களுக்காக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசு வைத்திய உங்களுடைய புனிகளை இன்னைக்கு சுகமாக்குகிறார். வாழ்க்கையை பாதித்திருக்கிற இந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு, எப்படி இந்த சூழ்நிலை கடந்து போக போறேன்னு சொல்லி வீடுகளிலிருந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது இவ்விதமாக நினைத்துக் கொண்டு நீங்கள் போகலாம். இப்படி நான் திரும்பி வரப்போகிறேன், கடந்து போக போகிறேன்னு சொல்லி துயரத்தோடு நினைத்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய புனிகளை நீக்குவதற்கு இயேசுன்னு வைத்தியர் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்கள் பலவீனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பலனற்று போன சூழ்நிலையிலிருந்து உங்களை குணமாக்க இரட்சகராய் கூட வருகிறார். அந்த இரட்சக வாழ்க்கை முழுவதும் கட்டி எழுப்ப அவர் நல்ல பிரதான ஆசாரியனாக, இரக்கமுள்ள தெய்வமாக, இரட்சகராக இருக்கிறார். இயேசுவினிடத்திலே பலனற்று போன ஒரு ஊமையனை கூட்டி அழைத்து வந்தார்.
இயேசு வாழ்ந்த நாட்களிலே அநேகரை சுகப்படுத்தினார். இன்றைக்கும் அவர் சுகப்படுத்த தவறுவதில்லை. இன்றைக்கும் தன் பிள்ளைகளை அவர் கரம் பிடித்து விடுதலையாக்க அவர் தவறுவதில்லை. இயேசு மாறாதவராயிருக்கிறார். ஒரு ஊமையான ஒரு மகனை அவனிடத்தில் அழைத்து வந்தார். வந்தபோது அதே மத்தியில் சுவிசேஷம் 9:32 நீங்க வாசிக்க முடியும். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் என்று வேதம் சொல்ல வைத்தியரவர் ஊமையான ஒரு மனிதன் பேசுவதற்கு உலக ரட்சக இன்றைக்கும் அவர் தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். ஊமையனை பேச செய்தவர் வல்லமுள்ளவர். அந்த வல்லமுள்ளவர் இன்றைக்கு உங்களுடைய பிணிகளை நீக்க பலனற்றிருக்கிற உங்களை விடுதலையாக்குவதற்கு தன் கிரியைகளை செய்ய அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் உங்கள் அருகாமை இறங்கி வந்திருக்கிறார். உங்களுடைய கிருபை பெருக தேவனுடைய மகிமையை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சுவிசேஷம் 8:29 வசனத்தை வாசித்து பார்ப்பேன். இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு எதிரான கதிரேயருடைய நாட்டில் அவர்கள் சேர்ந்த போது அந்த கரையில் அவர்கள் இறங்கின போது பிசாசு பிடிகளில் பாதித்து ஒரு வாலிபனை அவர்கள் காண்கிறார்கள். அந்த வாலிபனாலே அந்த கிராமமே பலனற்று போய் காணப்படுகிறது. அந்த வாலிபனால் அந்த குடும்பம் வெளநற்று போன ஒரு நிலைமையில் காணப்படுகிறது. வெகு நாளாய் தன்னை காயப்படுத்தி கொண்டவன், வெகு நாளாய் சிறையிருப்புக்குள் இருக்கிறவன், இவன் நிமித்தம் அந்த கிராமம் வெளநற்று போனது, இவன் நிமித்தம் உடைய குடும்பம் வெளநற்று போனது. உலக ரட்சகராய் இயேசு அவனை சந்தித்தார். உலக ரட்சகராய் இயேசு கிறிஸ்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பலனற்ற கிராமத்திற்குள் அவர் வந்தபோது இந்த மனிதனும் சுகமாக்கப்பட்டான். இந்த மனிதனை கண்டு பலனற்று போய் காணப்பட்ட அந்த கிராமத்தாரும் பலப்படுத்தப்பட்டார். இயேசு இன்றைக்கும் பலனற்று போனவர்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறவராக, சுகம் கொடுக்கிறவராக, நல்ல ஔஷதமாயிருக்கிறார். பலனற்றவனை தேவன் இரட்சகராய் இயேசு குணமாக்கினார். அசுத்தாவிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது. அவன் கட்டுகளை ஆண்டவர் முறித்தார். இந்த காலவழியிலே விசுவாசிகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவரை முதல் முதலாக இந்த முகநூல் வாயிலாக கவனிக்கிறவர்களே, கேட்கிறவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிணியின் கட்டுகளை, நோயின் கட்டுகளை, நோவின் கட்டுகளை அவர் குணமாக்க முடியும். கட்டுகளை அவிழ்க்க முடியும். இந்த காலவேளையில இயேசு அதை செய்ய இறங்கியிருக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்துக்குள் இறங்கியிருக்கிறார். பலனற்று போய் காணப்படுகிற இந்திய தேசம் இயேசுவால் குணமாக்கப்படுகிறது. பலனற்று போய் கிடக்கிற நம்முடைய தமிழ்நாடு மக்கள் இயேசுவால் குணமாக்கப்படுகிறார்கள். பலனற்றவனை குணமாக்கக்கூடிய நல்ல இருதயம் உள்ளவர் என் இயேசு கிறிஸ்து. வெகு நாளாய் கட்டுண்டவனை அவன் கட்டுகளை, பலனற்று போய் கிடந்தவனை, தான் யார், தான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்று அறியாமல் பலனற்றவனாய் காணப்பட்ட அவனை இயேசு சுகமாக்கினார். ஒருவேளை இந்த நோயின் கொடூரத்தினால் உங்களே நீங்கள் அறியாமல் இழந்து உங்களுடைய நினைவாற்றல் போய் நான் இந்த குடும்பத்தில் உள்ளவனோ, நான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவனோ என்று சொல்லி நீங்கள் மனம் பதறி தெரியாமல் திசை கட்டவளா இருப்பீர்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த கட்டுகளை அவிழ்த்து அவங்களுடைய வாழ்க்கையில நினைவாற்றலை பெருக செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார்.
அவர் இரக்கமுள்ள தேவன். பலனற்று போனவனுடைய நினைவுகள் இன்றைக்கு புதுப்பிக்கப்படுகிறது. பலனற்று கிடக்கிற உடைய வாழ்க்கை அவருடைய பலத்தால் கட்டப்படுகிறது. பலனற்ற உடைய கிரியைகள் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு இயேசு இரட்சகரால் நீங்கள் குணமாவீர்கள். உங்கள் வாழ்க்கையை வெகு நாளாய் பாதித்திருக்கிற இந்த பிணிகளிலிருந்து இன்றைக்கு நீங்கள் பலப்படுத்தப்படுகிறீர்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9:22 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஒரு தகப்பன் இயேசுவினிடத்திலிருந்து, இயேசுவே என் மகனுக்கு ஏதாயிலும் செய்யலும் சொல்லி கேட்டான். பலனற்று போய் கிடந்த அவனை ஆண்டவர் விசாரிக்கிறார். இவ்வளவு நாளா இது பிடிக்கப்பட்டிருக்கிறது, சிறு வயது தொடங்கியே இவன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது, ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கொடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொன்னார். ஆம், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னபோது அந்த வாலிபனை ஆண்டவர் சுகமாக்கினார். பலனற்று போயிருந்த வாழ்க்கையை இயேசு குணமாக்கினார், அவனை பலப்படுத்தினார். பலனற்று போனதினால் அவனுடைய நிலைமை என்ன? திடீர் இருப்பான், மயங்கி விழுந்து விடுவான். மயங்கி விழுந்தது மாத்திரமல்ல, வாயிலிருந்து நுரையாய் தள்ளும். எங்கேயுமே சுவாதீனமாய் தள்ள முடியாத ஒரு நிலைமை. எல்லாவற்றிலும் தேவன் அவனை விடுதலை ஆக்கினான். தீரை போய் அவனை தள்ளிவிடும், தண்ணீர் பக்கம் போனா தண்ணீரில் போய் விழுந்து விடுவான். கொடூரமான பலனற்று போன ஒரு நிலைமை. அவன் வாழ்க்கையை இயேசு, பூரண சற்குணராகி இயேசு கிறிஸ்து நல்ல வைத்தியனாய் அவனுக்கு வழிபடுத்தான். அந்த நல்ல வைத்தியன் அவனை விடுதலை ஆக்கினான். இயேசுன்னு வைத்தியன் வழி பலப்படுத்தினான். இன்றைக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு பலனற்று போயிருக்கிற படுக்கையிலும், வியாதியின் கொடூரத்தினால் ஆஸ்பத்திரிகளிலே புலம்பிக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த வாலிபனை இயேசு எப்படி சுகமாக்கினாரோ, பலனற்றவனை எப்படி பலப்படுத்தினாரோ, அப்படி இன்னைக்கு உங்களையும் பலப்படுத்த உலக இரட்சகராய் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நெடுநாள் ஆயு அது சில வாரங்களாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றார். இன்றைக்கு இந்த உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல வைத்தியராயிருக்கிறார். பலனற்ற உங்கள் உறுப்புகளை அவர் பலப்படுத்துகிறார், கட்டுகளை உடைக்கிறார், வியாதியின் கூறுகளை கத்த உரிய பண்ணுகிறார், வாதை நோய்களிலிருந்து உங்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகம் ஆரோக்கியத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். கலங்காதீர்கள் விசுவாசிகளே, தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவருடைய நீதியின் கரத்தில் அவங்களை தாங்க முடியாய். அவர் இன்றைக்கு உங்களுடைய அருகாமை இறங்கி வந்திருக்கிறார். சாதாரணமானவராக அல்ல, இரக்கத்தின் ஐஸ்வர்யமாய் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை குணமாக்கும் என்று கேளுங்கள். இயேசுவே, இவர் சொல்லக்கூடிய இயேசுவே, நான் இப்பொழுது கூப்பிடுகிறேன்னு சொல்லி, இயேசுவேன் பலனற்று போன சூழ்நிலையை மாற்றுமென்று சொல்லி கேட்டு பாருங்கள். இயேசு உங்களை குணமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த தகப்பன் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்ட போது இயேசு அந்த மகனுக்கு நல்ல வைத்தியனாய் மாறினார், பலனற்று போனவனை பலப்படுத்தினார். இந்த கால வேளையிலும் தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான விசுவாசிகளே, வியாதியின் குளிரங்களிலே
வீழ்த்தப்பட்டிருக்கிறவர்களே, வியாதியின் கொடூரத்தினாலே மனமடிந்து காணப்படுகிறவர்களே, இயேசு உங்களுக்கு நல்ல வைத்தியராக இருக்கிறார். உங்களுடைய பலனற்று போன வாழ்க்கையை மறுபடியும் பலப்படுத்த கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஆகவேதான் பவுலிடிக சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய பலன் உண்டு சொன்னார். பலனற்று போன உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்த கிறிஸ்துநாதராக இயேசு இருக்கிறார். அவர்களை சுகப்படுத்துவார். நீங்கள் சுகமடைந்து பலனற்று போன கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பலனடைந்தவர்களாக வீடு திரும்பியவர்கள் உடைய பணிகளை செய்ய தேவன் உங்களை பலப்படுத்துவார். லூக்காளுதின சுவிசேஷம் 6:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரு சூமுன கையுடையவன், பலனற்று போனவன். லூக்காளுதின சுவிசேஷம் 6:10 சூமுன கையில் உள்ள அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று எல்லாரும் நினைத்தது போல அவனும் நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு சுகமாக்கும் நல்ல வைத்தியர் என்பதை அன்றைக்கு அவன் வாழ்க்கையில பலனற்று போன அவன் கைகளை மறுகையை போல, சூமுன கைகளை ஆண்டவர் சுகமாக்கினார். அது மறுகையை போல் மாறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அங்கு சூமுன கைகள் இல்லை. இப்பொழுது அவன் பலனற்றவனாக அல்ல, பலத்தோடு மறு கையை போல இந்த கைகள் செயல்படத்தக்கதாய் தேவன் சுகமாக்கினான். அந்த சூமுன கை உள்ளவனுக்கு இறங்கியது போல இன்னைக்கு உங்க படுக்கையில வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற, தொற்று நோயினால் போராடி கொண்டிருக்கிற, வாதை நோயினால் போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த பலவீனத்தை மாற்ற பலமுள்ள தன்னுடைய பலத்தை உங்களுக்கு நேராக அவர் அனுப்புகிறார். தன்னுடைய காயப்பட்ட கரத்தின் வல்லமையை உங்களுக்காக அனுப்புகிறார். பற்றுக்கொள்ளுங்கள். சூமுனக்கை மறுக்கையை போல் சுகமடைந்தது போல, மறுக்கையை போல் மாற்றப்பட்டது போல, உங்களுடைய பலவீனங்களை இயேசு மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:10 வாசித்தால், பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்து கிட 38 படுத்து கிடந்தான். அவன் வாழ்க்கையே பலனற்று போய் கிடந்த அவனுடைய வாழ்க்கையே இயேசு குணமாக்கினார். பலனற்று போன வாழ்க்கையை இயேசு இன்னைக்கு புதுப்பிக்கிறவராயிருக்கிறார். பலனற்று போயிருக்கிறவங்க கிரியைகளை தேவன் இன்னைக்கு அசாதாரணமாய் மாற்றுவதற்கு தன் தியாகத்தை கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தினாரே. அந்த தியாகத்தினால் வந்த தழும்புகளினாலே நீங்கள் குணமடையும்படியாய் அவர் கிரியை செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சகல நற்கிரிகளில் உங்களை பலன் செய்ய தேவன் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஒரு விழுந்த வியாதியினாலே உங்களுடைய எலும்புகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறதோ, 38 படுத்த படுக்கையாயிருந்த அவனை அவனுடைய கால்கள் கரடுண்டதாயிருந்தது, அவன் கால்கள் பலனற்று காணப்பட்டது, எலும்புகள் எல்லாம் நடுங்கினது, தினமும் ஒரு நடுக்கம் எலும்புகளிலே நடுக்கம் ஏற்பட்டது. இந்த நாட்களிலே ஆங்காங்கே தினமும் செய்தித்தாள்களிலே தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் நடுங்குகிறது, நம்முடைய எலும்புகள் நடுங்கிறதை போல காணப்படுகிறது. வியாதியின் கொடூரத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் உங்களுக்கு ஒருவேளை நேரத்தை குறித்திருக்கலாம், இவ்வளவு நேரம்தான் இவருக்கு என்று சொல்லி நேரங்களை குறித்ததுனாலே உங்களுடைய எலும்புகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. உங்களை பலப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கிருபை கூர்ந்து நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். மகத்தான செயல்களை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். யோசபாத் என்கிற ராஜா சொன்னான், எங்களுக்கு பலன் இல்லை என்று சொன்னபோது பலனற்ற அவனுடைய வாழ்க்கையை தேவன் பலனுள்ளதாய் மாற்றினார். அவனுடைய சேனையை பலனுள்ளதாய் மாற்றினார். அவன் ராஜ்யத்தை பலனுள்ளதாய் மாற்றினார். நம்முடைய இந்திய தேசத்தின் ராஜ்யத்தை, நம்முடைய தமிழ்நாட்டின் ராஜ்யத்தை
நம்முடைய கிராமங்களில் இருக்கிற சூழ்நிலைகளை தேவன் பலப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். யோசபாத்துடைய ராஜ்யத்தை பலப்படுத்திய ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய தேசத்தின் ராஜ்யத்தையும் பலப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பலனற்ற கிரியைகளை நம்முடைய தேசத்தில் மாற்றி பலமுள்ள கிரியைகளை செய்ய உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இரட்சகர் நம்மை பலப்படுத்துவார். அப்படி கிரியைகளினாலே நம்மை தாங்கி நடத்துவார். வியாதியுள்ள எல்லாரையும் அவர் சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிணியாளிகளை எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கினார் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாத நோயிலிருந்து உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையே இயேசு தர முடியும். இந்த வாத நோய்களிலிருந்து உங்களை தேவன் விடுதலையாக்க முடியும். இந்த வாத நோய்களிலிருந்து நீங்கள் பலனடைய முடியும். இந்த வாத நோய்களிலிருந்து நீங்கள் மறுபடியும் பலனடைந்து தேவ திட்டத்தையும் தேவ கிரியைகளையும் உடைய பணிகளையும் செய்ய உங்கள் குடும்ப வாழ்க்கை செய்ய தேவன் உங்களை பலப்படுத்துவார். சங்கீதக்காரன் சொன்னான், என் மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கத்தாவே என் எலும்புகள் நடுங்கிறதுன்னு சொன்னான். அவன் விண்ணப்பத்தை கேட்டதை போல இந்த காலவழியில தேவன் இந்த மூன்றாவது வாரத்திலே தேவ சேதியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவன் உண்மையில் இறங்கி பலனற்று போனவங்களுடைய வாழ்க்கையை தாதியின் கொடூரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுடைய வாழ்க்கையை இயேசு குணமாக்க அவர் நீதியுள்ள தேவன். ஒருவருக்கு செய்து ஒருவருக்கு செய்யாமல் அல்ல, பச்சைவாதம் உள்ளவர் அல்ல. அவர் உடைய பலனற்று போன அந்த கட்டுகள் இன்னைக்கு எல்லாம் உடைக்கப்படுகிறது. பலனற்று போன அந்த கிரியைகளை தேவன் அகற்றி போட அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். பலனற்று போன வாழ்க்கையை அவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். பலனற்று போயிருக்கிறேன்னு சொல்லி அறிக்கையிடுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய காரியம், பவுலடிகள் சொன்னதை போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கண்களை முடி ஜபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, அன்பு இரட்சகரே, இந்த காலவெளியில இந்த சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்தது போல பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். பலனற்று போனவர்களை குணமாக்க நீர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறேன். இப்பொழுதே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களிலிருந்தும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை விசுவாச குடும்பங்களுக்கு தருவீராக. ஆஸ்பத்திரியில் இருக்கிற வியாதி உள்ளவர்கள் மேலே நீர் அசைவாடுவீராக. நீர் அவளை குணமாக்கும். அவருடைய பலவீனங்கள் எல்லாம் பறந்து போகட்டும். அவருடைய பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே களைந்தெடுத்து ஒரு புதிய சிருஷ்டியாக ஆண்டவரே பலனை அவர்களுக்கு நீர் கட்டளவீராக. தெய்வீக சமாதானம் இழைப்பார்களும் அவர்களுக்கு என்றென்று பெருகுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். வீட்டில் இருக்கிற விசுவாச மக்களை ஸ்திரப்படுத்தும். மனமடிவில் இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கி நடத்தும். சரீர அவயங்களிலே பலனற்று காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவருடைய அவயங்களை கர்த்தர் புதுப்பிப்பீராக. உச்சந்திலிருந்து குளங்கால் வரை உடைய ஆணி பாய்ந்த கரங்கள் அமரட்டும். தண்டு வடத்திலே பலவினத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். முழங்கால் முடக்க முடியலையே, எழுந்தாலும் நடக்க முடியலன்னு சொல்லி பயந்து நடுங்கிக் கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் அமரட்டும். அந்த கட்டுகள் இருந்தவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். விசுவாசிகளை பலப்படுத்தும். பொருளாதார தேவைகளில் ஆண்டவர் பண தேவைகளை கத்த சந்தியும். வியாபாரங்கள் ஆண்டவர் குறுகிய நேரத்திலே ஆண்டவர்களுக்கு லாபகரமாய் மாற்றி தருவீராக. சகல நல் வழிகளையும் விசுவாச குடும்பங்களில் ஆண்டவரை கட்டளிடுவீராக. வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருக்க இரண்டாம் வருகைக்கு விசுவாச மக்கள் ஆயத்தமாக, விசுவாச குடும்பங்கள் ஆயத்தமாக உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இன்றைக்கு அவர்களை குணமாக்கிவிடும். அவர்கள் சுகம் அடைகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பலன் அடைந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய பிராண வாயு அதிகரித்ததுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய பிராணம் உம்முடைய பார்வையிலே அருமையா எண்ணப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம்.
சுகம் கொடுக்கிற நீர் ஒருவரே, உலக இரட்சகர் ஒருவரே. நீர் அவளை குணமாக்கிவிடும். நீர் குணமாக்கி விட்டதுக்கு ஆயுமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய ஆண்டவரே அப்பா தங்களுடைய கையின் கிரியங்கள் செலுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்மை உண்டு ஆக நினைத்தலும் ஆசீர்வதியும் காணிக்கை செலுத்தி எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி இன்னும் ஆண்டவரே அவருடைய கையின் கிரியை பெருகத்தக்கதாய் உதவி செய்கிறார். நாம மகிமைப்பட நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். அநேகர் இடத்துல கேட்டுக்கொண்டார்கள் காணிக்கை எப்படி செலுத்துவது பாஸ்டர் சொல்லி. ஆகவே முகநூல் காண்கிற இந்த விலாசத்திற்கு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தலாம். ஜிபே இருக்கிறது, இன்னும் பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை உங்களுடைய மனதிலே ஆண்டவர் உங்களுக்கு எங்களுடைய ஊழியத்தை தாங்க வேண்டும், ஊழியத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக செலுத்துங்கள். அது உங்களுக்கும் இந்த ஊழியத்திற்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். செலுத்தின எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.